Hello friends, welcome to RJ Kitchen. Now Jasmine, இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியா பால்கோவா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்க வீட்ல நீங்க உடனே செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். பால் பவுடரும் பாலும் sugar இருந்தாலே போதும். வாங்க இது எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஈஸியா பால்கோவா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பால் பவுடர் எடுத்துக்கேன். நம்ம பால்ல பண்ணியாச்சுனா அது கண்டிப்பா 1 hour ஆகும். இதில பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியா பண்ணிரலாம். அது எப்படினா பால் பவுடர் வந்து நான் 1/2 கப் எடுத்துக்கேன். பால் வந்து காச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கேன். sugar வந்து 1/2 கப் எடுத்துக்கேன். இப்போ நம்ம இதில பாலை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா mix பண்ணிக்கலாம். கட்டிகள் விழாம அப்படியே mix பண்ணனும். பாருங்க இந்த மாதிரி mix பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம இதுல இப்போ நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம். sugar ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. sugar சேர்த்து நல்லா கலந்துச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதல ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கத இதல விட்டுறலாம். இப்போ இது வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. இது திக்கான அந்த பதம் வரது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறணும். பாருங்க இது ஒரு 2 நிமிஷம் தான் நான் கிளறி இருப்பேன். 2 நிமிஷத்திலே நமக்கு நல்லா திக்கா ஆயிடுச்சு. இப்போ இதல வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம ஒரு 2 minutes வந்து நல்லா கிளறினா போதும். பால்கோவா ரெடி ஆயிடும். அவ்வளவுதாங்க. நம்மளோட பால்கோவா அழகா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா அழகா ரெடி ஆயிருக்குது. அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிர வேண்டியதான். நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இது முடியற வரைக்குமே நீங்க வந்து சிம்ல தான் அடுப்பு வச்சிருக்கணும். ரொம்ப நேரம் அடுப்புல வச்சீங்கன்னா அது ரொம்ப ஜவ்வு மாதிரி ஆயிரும். இந்த இதுதான் கரெக்டா இருக்கும். அவ்வளவுதாங்க. நம்மளோட பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். நீங்களே பாத்தீங்க எவ்வளவு நேரத்துல பண்ணிட்டேன்னு. இதை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரெசிபியில உங்களை மீட் பண்றேன். பாய்.